கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலமும் சரி, அவருடைய இறப்பு நிகழ்ச்சியிலும் சரி, அவரால் தூக்கி விடப்பட்ட, அவரால் வளர்ந்த நடிகர்கள் வந்து பல பேர் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து பெரிய வருத்தமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்கள மறக்கவே முடியாது. திரையுலகத்தை சேர்ந்த அந்த நடிகர்கள் வந்து விஜயகாந்துடைய ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி, இவர்களாம் வந்து கேப்டனுக்கு துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறது சில நண்பர்கள் இன்னும் வந்து அவருடைய நினைவுகளில் இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் மட்டுமில்ல, நடிகர்கள் வந்து உச்ச நடிகர்களாக இருந்தாலும் இன்னும் வரைக்கும் கேப்டனுடைய புகழை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் அவருடைய புகழை வந்து இன்னும் வரைக்கும் பேசிக்க இருக்கிற ஒரு சூப்பர் நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தாங்க. இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அந்த பத்மபூஷன் விருதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவில் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஒரு கேப்டனை இழந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிறது வந்து அவர் முகத்தில் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து அவர் அந்த வீடியோவில் வந்து மதுரையில் பிறந்த மாவீரன் அப்படிங்கிற ஒரு புகழாரத்தை வச்சார். அதுவும் இல்லாமல் கேப்டனை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோகள் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்டும் பண்ணிடுங்க. இப்போ தன்னுடைய நண்பனுக்கு எப்படி வாழ்த்து சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அந்த பத்மபூஷன் விருதை வந்து 9ஆம் தேதி வந்து அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜய பிரபாகரன், அவருடைய சகோதரர் வந்து சுதீஷ், இவங்க 3 பேரும் போய் டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து சில நடிகர்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கிற சில நடிகர்கள் வந்து வாழ்த்து சொன்னாங்க. இன்னும் நிறையா நடிகர்கள், அதாவது கேப்டனால் வளர்ந்த நடிகர்கள், கேப்டனுடைய உதவியை பெற்ற நடிகர்கள், கேப்டனால் அந்த ஏணிப்பள்ளியில் ஏறிய நடிகர்கள் எல்லோரும் வந்து வாய் சுருக்கிகரிச்சு போல இருக்கு. ஆனால் அவங்களால பேச முடியல, ஒரு வாழ்த்து செய்தோடு சொல்ல முடியல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கேப்டன் இருக்கும்போது ஒரு நண்பன் மாதிரி ஒரு தோணில் இருந்தாலும், அவர் இறந்த பின்னாடி வந்து அவருடைய நினைவுகளோட பகிர்ந்துக்க முடியாத ஒரு பல நண்பர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பேசுறதே ஒரு பாவம் மாதிரி நினைக்கணும், அவங்கள அப்படியே ஒதுக்கிடுவோம். இன்னைக்கு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து செய்தியை வீடியோவாக அனுப்பியிருக்காருங்க. அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து ஆரம்பிக்கும்போதே என் அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறாருங்க. அவர் பேசும்போதே வந்து அவருடைய முகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கேப்டனுடைய பிரிவு வந்து அவருடைய முகத்தில் வந்து தெரிஞ்சு, அவரை பிரிஞ்சிட்டோம், அவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு ஒரு நிகழ்வு வந்து அவர் முகத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் முகத்தில் தெரிஞ்சு, அதனால தான் வந்து அவர் இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறான். அதில் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாரு. கேப்டன் மாதிரி ஒரு மனுஷன் வந்து இனிமேல் வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாரு. இனிமேல் பார்க்கவும் முடியாது, இனிமேல் அப்படி ஒரு மனுஷனை வந்து வரவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து அவர் சொன்னார். உண்மைதான், கேப்டன் மாதிரி வந்து ஒரு மனிதனை வந்து இனி பார்க்கறது வந்து ரொம்ப அரிது. ஏன்னா நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம், கலியுகத்தில் வாழ்ந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு புகழை கொடுத்துருந்தான். அதே மாதிரி தான் வந்து கலிகாலத்தில் வாழ்ந்த ஒரு கர்ணனாக வந்து வளர்ந்து போயிருக்காரு. அதைத்தான் வந்து இனிமேல் ஒரு கேப்டன் மாதிரி ஒரு மனுஷனை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உருக்கமாக சொல்லியிருக்காரு. கேப்டன் இல்லை அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து நம்பவே முடியல. அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவர் இல்லையா இந்த மண்ணில் வந்து, அவர் இல்லையா அப்படின்னு என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தார். படக்கண்டு தோன்றி பல சாதனைகள் செஞ்சு அப்படியே மறைச்சிட்டாருங்க அப்படிங்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு திரைத்துறைக்கு வந்த பின்னாடி தான் கேப்டன் அவர்கள் வந்து திரைத்துறைக்கே வந்து நடிக்க வந்தார். அப்படி திடீர்னு வந்து நடிக்க வந்தவர் வந்து பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி பல சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு மறைஞ்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமானதாக சொல்லிட்டு கடைசி வந்து அவர் மதுரையில் பிறந்த மாவீரங்க அவரை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பலதை உருக்கமாக சொல்லியிருந்தார். அதே இதே வந்து பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு அவர் வாழ்த்துன்னு சொல்லியிருந்தார். ஒரு சக நடிகராக இருந்தாலும் கேப்டனுடைய
தயவுல வாழாத நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரே வந்து ஒரு நண்பன் அப்படிங்கிற முறையில வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வாழ்த்து செய்யிச்சுறாரு. ஆனா கேப்டனுடைய உதவிகளை வாங்கி அவருடைய நிழல்லே வளர்ந்து ஏணிப்பில்ல ஏறின பல பேர் வந்து அவருடைய அவருடைய மறைவுக்கும் வல்ல அவருடைய பத்மபூஷன் விருது கொடுத்ததுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம பல ஜென்மங்கள் வந்து திரைத்துறையில இருக்காங்க. அப்படிப்பட்ட திரைத்துறையில சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இன்னும் பல நண்பர்கள் வந்து அவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்க நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பன் அப்படின்னாலே வந்து இருக்கிற வரைக்கும் வந்து நண்பனா பழகிட்டு அவர் மறைஞ்ச பின்னாடி வந்து மறந்துட்டு போறது நண்பன் இல்லைங்க. ஒரு நண்பன் இறந்த பின்னாடியும் அந்த நண்பனை நினைச்சுக்கிட்டாலும் சரி, தக்க சமயங்களை வந்து அந்த நண்பனுடைய புகழ வந்து ஒரு இடத்துல சொல்லி நண்பனுக்கு புகழை தேடி தராங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான நண்பன். அந்த மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு உண்மையான நண்பனா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம்.